ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பாத்தேன் பாத்தேன். சரி, ஒரு கை தட்டு விசிலு வாணா பொம்பளை கௌரவமா இருக்கணும் நினைச்சானா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல? பாராட்டும்படியே நீ ஒண்ணு செய்யலையே. பவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ் படா வந்து நிக்கிறல்ல, என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அடி சக்க, அதான பாத்த வீர தாய் புலிய முரத்தால அடிச்ச கேசாச்ச, அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள? அப்படின்றதுக்குள்ள, ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல? சரி சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம் இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம் இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போற. என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது? ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி? ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா. ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமோ எல்லாரும் இப்படியா சொல்றாங்க, சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது, அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கர்ணம் தப்பினா மரணம் ஆயிடும், இல்ல மரணம் தப்பினா கர்ணம் ஆயிடும். இந்த நிறைய ஒத்துமைகளுக்கு சொல்லட்டுமா? வேணாம் பாவா, சாப்பிடலாம். இல்ல இல்ல, இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரலத்தோடு. ஐயோ, வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. மியூசிக் பார்ட்டி 1 2 3 4. மிஸ் ராதா, உங்க சம்பளம். தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டும் டான்ஸும் ரொம்ப பிரமாதம். தேங்க் யூ வெரி மச் சார். அதுக்கு காரணம் ரித்ம் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னைக்கு புதுசா ட்ரம்ஸ் ப்ளே பண்ணது யார் சார்? அவரை உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா. மிஸ் ராதா. இஸ் மிஸ்டர் ராஜா. ஹாய், வணக்கம். Your rhythm is just fantastic. Thank you. இதுக்கு முன்னால excuse me. Right. நான் வந்து பாக்குறேன். Okay. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லன்னா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதான் செல்லமா ரோடு ரோடுனு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் பிளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊரு தான் அக்கா. ஏக்கா, கொஞ்சம் லிப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிப்ட் கேக்குறத விட ஷிப்ட் கேக்கலாம். ஓ, ஷிப்ட் வேணுமா? டே ஷிப்டா நைட் ஷிப்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிரும். நீங்க போங்க. Thank you.
போற வழியில உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மச்சான்டா போக மாட்டேன். ஒத்த கையில சலாம் போடுற, மரியாதை கும்பிடுற. கும்பிடுறங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? வெளியூர்ண்ண. சீக்கிரம் போய் சார். Fantastic, Raja. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. பெக்க பாடம். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க? இந்த நான் வாங்கின முதல் சம்பளம். இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது. இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆள் அடிச்சு பறிச்சான்னு நினைச்சியா? இல்ல, ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன். அதுவும் எப்படி அடிச்சேன்? கிடைச்சதெல்லாம் அடிச்சேன். பக்கத்துல இருந்த தொப்பையில கூட அடிச்சேன். கை தட்டுட்டானுங்க. சரின்னு சப மரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலத்துல எப்படி இருக்குது? நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணு தானே, இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? தெரியும், நான் தம்பட்டமா அடிச்சேன். அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல. இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டின்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஒரு அறவே காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது. ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி, புரிஞ்சது பாதி போசு பாதி. தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுருணும். அது மாதிரி அடிச்சு விட்டா சம்பளம் போட்டு கொடுத்துட்டான், அவ்வளவுதான். யக்கா, குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட. ஏன் தெருக்குழல தண்ணி வரல? அது வருதே. இந்த அண்ணா நடக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே, பேமானி, அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினு ஒரு குடம் தண்ணிக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தாதான் குடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்கிறான். அது ஏன்? காலங்காத்தாலே கழுத்து முட்டை சாராயத்தை போட்டுக்கலாம். கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் மாத்த அடிக்குதே. ஐயோ, எல்லாம் போனா சும்மாவே நார்ம. அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. அந்த பேமானி கையில போய் யார் முதல்ல சொல்லு. ஏ, உங்க தெருவில் ஆம்பளைங்களே இல்லையா? ஆம்பளைங்களுக்கா பஞ்சா? எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலையும் வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு. ஆனா ஒண்ணு, ராத்துல நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க. அப்பேற்பட்ட பிள்ளைங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா? ராஜா, நீ போய் பாரு. சரிம்மா. ஐயோ யாக்கா, வானாயக்கா, அந்த பைல்வான் பயங்கரமானவன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு ஒரு கிலோ கறியும் ஒன்பது முட்டையும் ஒன்னா உள்ள தடுற காட்டெருமை. அவன் மட்டும் லேசா மோதலான்னு வச்சுக்க, உன் மவுத்துக்குள்ளா இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும். எனக்கு குடல் வரும், அவனுக்கு என்னன்னு வரும். வானாங்கண்ணு, வானாங்கண்ணு, மூக்கு முழிமாக்குறேன், நசுங்கி போடுவேன். குடல் நசுங்கன்னா நிமித்திக்கலாம். ஒன்னு நிமித்த முடியுமா சொல்லியாக்கா? அவனா, நீ பயப்படாத. என் புள்ள தோத்துட்டான்னா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ போப்பா. வரமா. பாடுறா, தெரு சண்டைக்கு போற புள்ளிங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில உட்டாதே உதேன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மா நீ. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. இந்த வேடிக்கை வர பாக்கணுமா? சத்தாமா. மரியாதையா அஞ்சு ரூபாய குடுத்துட்டு தண்ணி பிடி. அதான் அரசாங்கத்துக்கு தண்ணி வரி கட்டுறாங்க, அப்புறம் உனக்கு வேற என்ன அஞ்சு ரூபாய்? மூடுற. நீ வாய மூடுற. உதப்பண்டா. நானும் உதப்பண்டா. Thank you.
ஹலோ போட்டு